வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டல டீ கீழ விடா. நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி, மண்டையில முடி. சை தலைவா ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் ஆசை. என்ன ராஜா? ஒரு ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க. குட் க்வெஸ்சன். அதாவதுரா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேர் தோட்டம். அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேர் மறைவு. அதை தாண்ட ரொம்ப சார்பாளி இருக்கேன். யாரே ரெண்டு பேர் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க. அட ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு. யாரா அவன்? யாரோ எழுத்தாளரா? வர்மியார் பண்ண இல்ல. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. என் பேர் காசிராஜன். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ நீங்க தான் எழுத்தாளரா? என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னோட வேலை. இந்த சமூகாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது. கொஞ்சம் நிப்பாட்டு. ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. இருட்டில் பூரா பல்ப் போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல? அப்புறம் இருட்டு வெளிச்சம்னு குழப்பற? இல்ல சார், இருட்டு இருட்டா தான் இருக்கணும், வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும். ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. புரட்சிகரமா எழுதுறீங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம், அட அறிவுகிட்ட மூதேவி. ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டு தருவாங்க. சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? ஒரு நிமிஷம். என்ன? இந்தங்க 1 லட்சம். 1 லட்சமா? என்னையா சொல்ற? டோக்கன் அட்வான்ஸ். அப்படியா? ஆமா. 500 ரூபாய் கட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கட்டாயம் பண்ணிதரேன் தம்பி, கட்டாயம் பண்ணிதரேன். உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, இந்த புக்கை பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுங்க சார். மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன். 10 புக் அனுப்பிருங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா? அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? போடா வெளிய. ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா, உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துறன் சொல்றா என்ன? வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா, உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா? நான் எடுத்து கொடுக்குறேன், அடிச்சு விடுற ஆளக்கா. எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு? எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி. சுருளி 18 வயசு வரைக்கும் கட்டவரல சூப்பிக்கிறதுனால, 18 வயசு வரையில கட்டவரல சூப்பிக்கிறதுனால சூப்பி சுருளி சூப்பி சுருளின் செல்லமா கூப்பிட்டாங்க. சூப்பி சுருளி சூப்பி சுருளின் செல்லமா கூப்பிட்டாங்க. எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களை பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளி சூப்பர் சுருளின்னு அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சுருளி சூப்பர் சுருளி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. எங்க தலைவர் அது பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இதாங்க நடந்த உண்மை. இதாங்க நடந்த உண்மை. இதாண்டா நாய. இதாண்டா நாய. கோச்சுக்கிறாதீங்க. என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு. நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க. சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது? கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல. யார் அது? அதிகாரம் இருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? இது எந்த நாட்டுடைய மேப்பு? குட் ஆன்சர். இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாபி காபி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இப்ப டெல்லி இங்க இருக்கு,
தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடிடா. குடு 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 குடு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடை அனுமார் சஞ்சீவ மலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா, அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாயா? ஹலோ, இப்பத்தானே நம்மளால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். யோ, திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா? நீ என்ன சுத்த அரசியல் தெரியாதவனா இருக்க? அதெல்லாம் கேரளா. ஐயோ, அது ஆந்திரா. எப்ப மாத்துறாங்க? அப்பவே. அது ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ண வையா. ஹலோ, ஆ விக்கிறோம் விக்கிறோம். தென் சென்னையும் உனக்கு விக்கிறோம், வட சென்னையும் அவருக்கு விக்கிறோம், மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது. அது நானே எடுத்துக்கிறேன் சார். நேரு செடி எனக்கு தரேன்னு சொன்னீங்க. நேரு செடித்த வச்சுட்டு என்னமா பண்ண போற சார்? 500 ஃப்ளாட் கட்டி விக்க போறேன். நாலு பங்களா எனக்கா கட்டிக்க போறேன். என்னம்மா, நீ புருஷனா கட்டினாலும் நாலு பேரை கட்டிக்கிற, பங்களா கட்டினாலும் நாலு கட்டுற. அது என்னோட ராசியான நம்பரே நாலு தான். அதான் எனக்கு எல்லாம் நாலு நாளா அமைது சார். என்ன சூப்பர் சொல்லி உங்களை பார்க்கணும் வர சார். போய் வர சொல்லு சார். மந்திரிசபை அமைச்சா போதும், மாலை கைமா வந்துருவான். யோ, சூப்பர் சுருளி இருக்கானே, பயங்கரமான அரசியல் கேடி. உங்களை விட வா. யோ பச்சந்து ஜாக்கிரத. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு. கேட்டீங்க, அசந்திருவீங்க. கேட்கறதுக்கு அதனே விபத பாரதியா? டே பாய், கூப்பிட்டீங்களா? உட்காரியா? இப்ப நீ மந்திரி, உன் பழைய புத்தி போகுதா பாரு. சீட்டு கொண்டா? சீட்டை தேடி அலையறவே நான் கிடையாது, சீட்டு தான் என்ன தேடி வரும். பாக்குறீங்களா குட்டி? உட்காந்து பேசுவோம். நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? தெரியும். காவேரி இருக்கே, காவேரி. எது அந்த மகளிர் அணி செயலாளரா? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, வயசு 45. உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது, அது ஒரு சரியான பிசின. எதை பத்தி பேச வந்தா? எதை பேசிக்கிட்டு? காவேரி நீரை பத்தி பேச வந்தேன் சார். அதை தான் திறந்து விட்டாச்சு, திருப்பி மூடணுமா? ஐயா, பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா? மல்கோத்ரா தெரியாது. எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனாலதான் கூட்டு வந்திருக்கீங்க. கரெக்ட். அவருக்கு ஏகப்பட்ட தோல் ஃபேக்டரி, அதுல ஒரு ஃபேக்டரி ஆம்பூர்ல இருக்கு, காவேரி நீர்ல மாட்டிக்கிச்சு. ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியா வராத, எப்படி வரும்? வரவைக்கணும்ல, வரவைக்கணும்ல, அதுக்கானே வந்திருக்கேன். எங்க இது என்ன பஸ் ரூட்டா? கண்டன இடத்துல வரவழைக்கிறதுக்கு சார். அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. மூடிருங்க, கூட விடப்படாதுல்ல சார். அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்கன்னா, ஃபேக்டரியில இருக்க தோலை பூரா அலசிக்கிடுவாங்க, கழிவு நீரை அப்படியே நீரோட நீரா போயிடும், ஃபேக்டரி மூட வேண்டியதுல. இதுக்கு நீங்க உதவி பண்ணணும். நான்? ஆமா. என்ன முடியாது? முடியாதா? முடியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா தான் பார்த்து சொல்றேன், முடியாது. பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. டே 356. ஐயோ, என்ன நம்பர் வேணாலும் சொல்லுங்க, அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? 356ங்கிறது என்னோட சூட்கேஸோட லாக் நம்பர். ஏங்க, எத்தனையோ நம்பர் இருக்கு, அந்த 356 தான் வைக்கணுமா? இல்ல சார், ரொம்ப ஃபேமஸான நம்பர், ஊரு ஊரா எங்க பார்த்தாலும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் சார் வச்சேன். அது கரெக்ட். அந்த சூட்கேஸ் என்ன டெல்லில வாங்குனதா? கரெக்ட்டா சொல்றீங்களே. நமஸ்தே. ஆ, தூக்கு தூக்கு. இதுல பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான். ரொம்ப நன்றி. நம்மளுக்கு காவேரி வரா, நதியாவும் வரா. இது நதியா வருதா? நதியா நடிச்சிட்டு பம்பாய்க்கு போயிருச்சுங்க. பகவான், என்னது நதியா ஆம்பூர் வரான்னு சொல்லுச்சு, இவர் மாத்தி சொல்லுது. உன் வாயில வசம்ப வச்சுக்க, சும்மாறியா? முதல்ல சார், அவன் என்ன சொல்ல வர்றான்னா, காவேரி நதிய காவேரி நதியாங்கிறான். ஏயா, வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாது? அப்படி சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துலதான் சீக்கிரம் கூட்டு. அந்த பயம் எனக்கு இருக்கு. பகவான், இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கான். நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாதியா? ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும். ஐயோ, மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க. ஒரு பக்கமா நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம். அப்படியா? சரி விடுங்க, இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல? மொத்தம் ரெண்டு. சரி, ஒண்ணு எனக்கு வந்துருச்சு, ஒண்ணு உங்களுக்கு. ஏவலம் இல்ல அடிக்கிறீங்க. அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க, உளுந்தூர் பேட்டை பக்கமே காவேரியை கொண்டு வந்துடுறேன்.
சூப்பரு, எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும். ரெண்டு நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி, எதுக்கு லீவு? உங்க அம்மாவை பார்க்கணும். என்னது, எங்க அம்மாவை பார்க்க போறியா? எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள வண்டி, என்கிட்ட செக்ஸ் புத்தகம் கேட்டவனா நீ? ஏய், எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ யார? எங்க அம்மா பார்க்க நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பு 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 பு, நீயா எனக்கு அப்பே? ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய், என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தா இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா. கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் துள்ள கொண்டாந்து விட்டுடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்ட கெட்டுக்கு மூணு பொண்டாட்டியாரா? மூணு பொண்டாட்டியா? கேட்க அந்த ரேப்புக்கு பிறந்தவனானா நானு? என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சி, என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சி ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற, போடாங்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்ச முடிச்சே. கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான். நீ என்னடா லீவு கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன்டா. அஞ்சு நாளைக்கு லீவு, உனக்கு அஞ்சு நாளைக்கு லீவு. போடா கைய பிரமல்ல, போடா சொல்லல, போடா போடா. டேய், பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, சபையோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. கலப்படம், 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 எங்கும் கலப்படம், எதிரும் கலப்படம், பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம், எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம், கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம், மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம், இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம். இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன், இதே இடத்திலே தீக்குளிப்பேன், சாவே. நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், என் கட்சியை வளர்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும். இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே, அதை அணைக்க வேண்டாமா? நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம். தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. தீப்பெட்டி எங்க? தீப்பெட்டி எங்க? தீப்பெட்டி காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க. கூட வந்தவனும் குழி கொண்டு ரெடியா இருக்கா? கொளுத்திக்கிற வண்டிதான். கொளுத்த போறேன், கொளுத்த போறேன். நான் சாக போகிறேன், நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். சீக்கிரம் என்ன தலைவா எரியாமே நிக்கிற? மன்னனையும் கலப்படம். மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன் தலைவனுக்காக துண்டின் தீ குளிச்சு சாவான்,
ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோலனை அலையற பத்தியா நல்ல மனசுடா உனக்கு நல்ல மனசு தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா தலைவா பேசுனா போடா டேய் எவ்வளவு நல்லாடா தாச நண்பா